Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, welcome to Chat with Ramya. Yes, இன்னைக்கு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்டில் நம்ம வாழ்க்கையில் சில பேரை மன்னிச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் நம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து நமக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காமல் போகிறப்போ நம்ம அவங்க மேலே ரொம்ப கோச்சிக்கிறோம். ஸோ பட் இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னிக்கிறதும் நம்ம திருப்பி எல்லோரும் ஒன்றா சேர்றது தானே வாழ்க்கை. ஏன்னா எப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஷோவில் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. பொதுவாக ரோட் சேஃப்டி பற்றி பேசுகிறப்போ, அதாவது நேற்று நம்ம சென்னையில் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், 3 கல்லூரி பெண்களை வந்து நம்ம இழந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ கூட கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. லைஃப் அப்படின்னு வரப்போ நம்ம யோசிக்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு அமையலாம் இல்லை அமையாமல் போகலாம். பட் எப்படி இருந்தாலும் நமக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் எப்போவுமே ஒரு நிதானத்தோடும் நம்ம யோசிக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக தப்பான்னு பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம சில விஷயத்த ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க முடியும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாமல் இருக்கும். பட் அதை பற்றி அவங்க யோசிச்சு சரி நம்மளுக்கு புரிய வைக்கணும், நம்ம லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றப்போ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் தோணும். நம்மளால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் ஒருத்தங்க நமக்கு வேணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் இல்லை ரிலேஷன்ஷிப் வேணும்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன்னா லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக ஒரே செகண்டில் ஏதாவது ஒரு 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 பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிறப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறப்போ, ஸோ எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக நம்ம பேசி எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக இருக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மன்னிப்பு அப்படின்னு பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ பெரிய தவறுகளாக இருந்தாலும் சரி அது நமக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்மளால் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஸோ அடுத்தவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம செய்யாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு வச்சது நம்ம மேலே தப்பா இல்லை செய்யாமல் இருந்தது அவங்களோட தப்பா அப்படின்னு யோசித்து பார்த்தப்போ கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அப்படின்னு வைக்கிறப்ப தாங்க நிறைய பிரச்சனையில் போய் நம்ம முடியிறோம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம். அண்ட் எப்போவுமே வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து ஒருத்தங்களை உள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு மேரேஜ் லைஃப் இல்லை லவ் பண்ணுறப்போ சரி நம்மளை வந்து ஒருத்தங்கக்கிட்ட அதிகமாக நம்ம பழக்கப்படுத்திக்கிறப்போ அதிகமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ ஸோ நம்ம குணங்கள் அவங்களுக்கும் அவங்க குணங்கள் நமக்கும் மாறக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதாவது மென்டலி வந்து நம்ம அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம், அதே மாதிரி அவங்களோட வியூஸை நம்ம நிறைய எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்மளோட லைஃப்பில் நிறைய பரிமாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸோ சூஸ் யுவர் பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்களோட பாசிட்டிவிட்டி நமக்கு வந்தால் பரவாயில்ல, நம்மளோட பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு போனால் பரவாயில்ல, பட் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறப்போ அது யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நெகட்டிவிட்டி, அதாவது பொதுவாக ஒரு விஷயங்கள் ஒரு பாஷை கற்றுக்கிறப்போ கூட ஈஸியாக வந்து கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது முதல்ல நம்ம கற்றுப்போம். பட் நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு வரப்போ நம்ம ரொம்ப லேட்டாக தான் அதை கற்றுப்போம், அது யாருக்கும் புரியவும் புரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை டைமில் வந்து நம்ம நிறைய அடுத்தவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாசிட்டிவாக பேசுகிறவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிட்ட பழகிறது தான் நல்ல விஷயமும் கூட. ஸோ அப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ
ஹலோ, வணக்கங்க. உங்க பேர் மேடம், என் பேர் சுந்தர். சுந்தர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நான் பெங்களூர் இருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே சுந்தர், சொல்லுங்க. சுந்தர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம், நான் ஒரு சாஃப்ட்வேர் இதில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சுந்தர். மேடம், பிரச்சனை வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து விரும்பின இன் தி சென்ஸ் அவங்க வந்து என்ன விரும்பினாங்க. சரி. ஷி இஸ் வந்து 10 இயர்ஸ் எனக்குன்னா எல்டர். ஓ ஓகே ஓகே. ஸோ என்ன விரும்பினாங்க அது தெரியல. ஸோ ராங் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்க. நானும் வந்து ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அது அவங்களோட பிரச்சனை தான். பிகாஸ் அவங்க தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தாங்க. இப்போ இப்போ வந்து நான் ஸோ எந்த தான் தப்புன்ட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னால இது பண்ண முடியுதோ தெரியல. பேரண்ட்ஸ் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க, லைக் ரிலேஷன்ஷிப்ல எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க? ஒரு 1.5 இயர் இருந்திருக்கு மேடம். 1.5 இயர்ஸ். அவங்க மேரிடா? இல்ல மேடம், மேரிட் இல்ல. அவங்க 37 38 இயர்ஸ் இருக்கு மேடம். நான் வந்து 24 இயர்ஸ். 24 ஆ? ஆமா மேடம். என்னங்க, கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆ? ஆமா மேடம், 10 இயர்ஸ் சொன்னீங்க. 14ங்கறது டூ மச்ங்க. அதுதான். சோ இப்போ என்ன விதத்துல அட்வான்டேஜ் எடுக்கறாங்கன்னு சொல்றீங்க? எதுக்குன்னா உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு பத்தி தப்பா சொல்லக்கூடாது, பட் அவங்க அட்வான்டேஜ் எடுத்து அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு, ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸ்க்கு. கொண்டு போக முடியாதுங்க இந்த ப்ராப்ளம. புரியல. அது அவங்க சொன்னது கூட ஹைட் பண்ணது கூட அது அது நம்ம எங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா. சோ அது தேர் இஸ் நோ ப்ரூஃப் இல்லையா. தேர் இஸ் ஆக்சுவலி. அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ட்ரூவா இருந்திருக்கீங்க? மேடம், அவங்க சொல்லிருக்காங்க எனக்குனா ஒரு 1 இயர் 1.5 இயர் தான் பெரியவங்க. ஆமா சொல்லிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கான்ட்டு தான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். பட் போக போக தெரிஞ்சது அவங்க எனக்கு நான் எல்டர், ஆல்ரெடி ஒரு 2-3 எஃப்ஐஆர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. இல்லைங்க, ஆக்சுவலி ஷீ கேனாட் கோ லீகல் ஃபார் திஸ். இது கண்டிப்பாக அவங்களால லீகலாக போக முடியாது. பட் மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன பண்ண முடியும்னா, லைக் உங்களை மட்டும் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஷீ கேனாட் டூ தட் டு யூ. Okay. Yeah, and you are in IT. அவங்க சொல்றது நானா மேரேஜ் ஆயிடுச்சு, நான் கன்சீவ் ஆயிருக்கேன், பட் அதெல்லாம் போய் அதெல்லாம் இந்த ப்ரூஃப் இல்ல. ஓகே. பட் கன்சீவ் ஆயிருக்காங்களா? இல்ல மேடம், தட் இஸ் ராங். ஓகே. கன்சீவ் ஆகல அப்படிங்கறப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அவங்க வந்து ஒரே விஷயம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஷீ கேனாட் ஃபைட் அகேன்ஸ்ட் யூ ஃபார் திஸ். Yeah, because ஒன்னு என்னன்னா she has அதாவது ஒரு விதத்துல she is 10 கூட இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 14 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து you cannot get married to that person. ஏன்னா you're just 24 and it's too young for you to decide anything in life. Okay, but yeah. நான் எனக்கு இது பண்ற மேடம், அது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பேரண்ட்ஸ் இருந்து வர்றாங்க. சோ அவங்க எமோஷனலா ஃபீல் ஆவே எங்க ஃாதரோட கண்டிஷன் நல்லா இல்ல. பட் I made a mistake, I'm agreeing that, but அது எப்படி என்னால டேக்கிள் பண்ணது தெரியல. உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா?
இல்ல மேடம், என் கசின் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க என்ன ஆல்ரெடி தேர் என்ன ஒரு ஒதுங்கி வச்சுட்டாங்க. ஸோ அது என்ன மென்டலா வந்து எனக்கு ஒரு டார்ச்சரா தான் இருக்கு. எதுக்குன்னா சின்ன பத்திலிருந்து பெரியம்மா பெரியப்பா பசங்கள் கூட இருந்துட்டு இப்ப வந்து எல்லாரும் ஒரே வாட்டி ஒதுங்கி வச்சதுக்குள்ள எனக்கு எனக்குள்ள நானே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். புரியுது புரியுது, டெஃபினெட்லி டெஃபினெட்லி வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். I would just tell you something Sundar, ore vishayam enna na actually naan nenichana okay one and a half year na konja fight panni kalyanam pannikalam anta nenichan, but konjam later on or 1 year aana piragu therinjathu all vandu fake ada irukku andha ponnu solradhella fake, age fake, avanga parents fake, avanga parents already divorced but avanga sollirukanga rendu per sendatha irukanga anta. Yeah, already like இப்ப வந்து நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பட் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை புரிஞ்சுப்பாங்க, பட் அவங்களோட பயம் என்னவா இருக்கும்னா நீங்க எங்க இவங்களை கல்யாணம் பண்ணுவீங்களோன்னு. ஸோ அந்த பயத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ சம்திங், நீங்க யாருக்காகவும் ரொம்ப இன்ஃபீரியரெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எவ்ரிபடி கோஸ் த்ரூ சம் ஆர் தி அதர் திங் இன் தியர் லைஃப். ஸோ யாருமே வந்து இங்கே பர்ஃபெக்டா யாருமே கிடையாது. யூ ஜஸ்ட் மேக் தட் வெரி கிளியர் இன் யர் மைண்ட் அண்ட் யூ ஆர் நாட் சி ஜஸ்ட் பிகாஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம தப்பு ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் வி ஆர் அ பேட் பர்சன் ஃப்ரம் ஹார்ட் ஆர் ஃப்ரம் இன்சைட். யா, ஸோ யூ நெவர் ஃபீல் தட் சுந்தர், அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அண்ட் ஹவு இஸ் யூர் ஒர்க் கோயிங் ஆன், உங்கள் ஒர்க் பிளேஸில் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு லைஃப்? ஒர்க் பிளேஸில் கூட ப்ரெஷர் தான் மேடம், ஃபோன் பண்ணி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இது என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு அந்த விதமான பிரச்சனை இருக்குது. பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் I'm totally failure. Oh goodness, don't say that you're total failure. Never say that you're failure. Enna namba vaarthigal dhaan nammalku vibrate aayite irukkum ungalku theriyum. So never say that. Actually what is your plan? I mean, do you think you can ever legally go against that girl? அது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை தானே மேடம், பிகாஸ் அது அப்புறம் எங்க வீட்டுல இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி. And one more thing I would like to tell you is இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுவோம் இல்ல பயங்கர அரகண்டா பிஹேவ் பண்ணுவோம் ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு டேக் அ ஸ்டாண்ட் அபவுட் இட். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குன்றீங்க and it's come so long அப்படிங்கறீங்க. இவ்ளோ பிரஷர் கொடுக்கற ஒரு பொண்ணு இவ்ளோ டேஞ்சரஸா, அதாவது லவ்ங்கிறது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்றாங்கனாலே கண்டிப்பா அது ட்ரூ லவ்வா இருக்கு. So she wants to get settled with somebody in her life. So அதுக்காக நீங்க கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்திருக்கீங்க. So அது அவங்க வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன யூட்டிலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. I will tell you something, just because நீங்க வந்து ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணீங்கனா கூட there are so many good women in the society who will really understand what you're going through and they will definitely take you back in their life. Life love அப்படிங்கிறது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸிங்க, அதாவது எந்த அளவுக்கு வந்து அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன், ஏமாறுறது தப்பா இல்ல ஏமாத்தப்படுறது தப்பா அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு விஷயம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்தளவுக்கு திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்த்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகிறப்போ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அது மேரேஜ் அப்படிங்கிறது அதை நான் சொன்னேங்க, நிறைய காலர்ஸ் நிறைய பெண்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ தப்பாக கல்யாணம் பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து வாழப்போகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறப்போ ஸோ அது எந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ரொம்ப ஈஸி அந்த டைம் இமோஷனலாக நம்ம ஃபீல் பண்ணி ஓகே இந்த உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க கூட நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்து நிஜமாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, இப்போ புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனவே தொடர்ந்து பேசினா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கங்க, உங்கள் பேர்?
என் பேர் பிரசாத். பிரசாத் எங்கன்னு கால் மேட்டூர்ல பண்றீங்க தம்பி? பேசுறேன், மேட்டூர்ல இருந்து பேசுறேன். ஓகே பிரசாத், சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. ஓகே, லைன் தரவே மாட்டேன்றாங்க, சொல்லுங்க அந்த கிட்ட நான் கிட்ட. சொல்றேன் பிரசாத், இதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? அதான்க்கா, நானும் லவ் பண்ணிட்டு இருந்தேன்க்கா, பக்கமா ஒரு 6 மாசமா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். சரிப்பா. இப்ப கொஞ்சம் வெளியே, நாங்க ஒரு நாள் வெளியே போனோம்ங்களா, ஆனா பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்ல. 6 மாசம் லவ் பண்ணீங்க, வெளியில போனீங்க, ஆனா அந்த பொண்ணு இல்ல. போன்ல தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பாத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு வெளியே போனாலும் பிடிக்கவே இல்ல. சரி, ஆனா இப்போ அவ நான் செத்துருவேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியல. ஓகே ஓகே, ஒரு வாட்டி தான் வெளியே மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, 2 வாட்டி மீட் பண்ணிருக்கோம் அக்கா, ஆனா 1 வாட்டி தான் வெளியே போயிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஏ ஓகே, சோ இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு? இல்ல, எப்படிங்கா சொல்றேன்னு தெரியலையே. சரி, ஓகே, ரைட். அதாவது நீங்க வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு? இல்ல, அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலங்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. காலேஜா இல்ல ஸ்கூலா? காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, சோ செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமாங்கா. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களா டெய்லி? ஆமாங்கா. ஓகே, நீங்க ஆன்சர் பண்றீங்க, பதில் சொல்றீங்க? இல்ல, ஃபோன் ஒவ்வொரு டைம் எடுப்பேன்க்கா, ஒவ்வொரு டைம் கட் பண்ணி விட்டா அப்படி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்கா. ஓகே ஓகே. ஒரு விஷயம் என்னன்னாப்பா, லைக் அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த சில பொண்ணுங்க வந்து ரொம்ப இமோஷ்னலா வந்து பயங்கர ட்ரூவா வந்து இது பண்ணிடுறாங்க, ப்ராப்ளம் அங்கதான் வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு டீசெண்டா நீயே வந்து கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வந்துட்டு இது லைஃபு, எனக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உன்னை பிடிக்கல, ஒப்பனா சொல்லிடுங்க. பிடிக்கல, பிடிக்கலன்ற சென்ஸ் எனக்கு உன்னோட பர்சனாவோ அப்படி இல்லை, பட் எனக்கு வந்து இது செட் ஆகும்னு தோணலை, உன் லைஃப் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு டீசெண்டாக சொல்லி அவங்கள வந்து புரிய வைங்க. அதான் நான் என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அது புரிஞ்சுப்பாங்க, அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் அவங்க வந்து அவ்வளோ அடம் பிடிக்கிற ஒரு கேரக்டரா இருந்தாலும் எவ்வளோ அடம் பிடிச்சாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க பிரசாத். ஓகே, தேங்க் யூ. இன்னொன்னு என்னன்னா, சி, ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டாங்க, ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க, நிறைய விஷயம் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து லவ்னு தான் நினைச்சுக்கிறோம் நம்ம, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இனிமே ஒவ்வொரு விஷயம் பண்றப்போ பேசுறப்போ கூட. ஆனா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது உங்களோட கடமை. ஸோ பொறுமையா கூப்பிட்டு வச்சு பேசி புரிய வைங்க, இல்லைன்னா நாளைக்கு என்னப்பா என்னோட ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காங்கக்கா, அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ரெக்கார்ட்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் பேசியிருக்கேன் இல்லை, அது மாதிரிலாம் அப்படி இப்படின்லாம் இருக்குங்கக்கா. இல்ல, ஃபுல்லா பிளாக்மெயில் பண்ணா அந்த பொண்ணு? ஆமாங்கக்கா. ஓகே ஓகே ஓகே. உங்க உங்க வீட்டில், அவங்க வீட்டில் எப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை தானே? ஆமாங்கக்கா. ஓகே, நீங்க சொல்லுங்க, லைக் நானும் உனக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கறத ரொம்ப கிளியரா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, எங்கேயும் கோவப்படாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து ரெண்டு சைடும் தப்பு இருக்கு, உங்க பக்கமும் தப்பு இருக்கு, அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நம்ம அமைதியா தான் போகணும். அது சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி போன் எல்லாம் வந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சு போன் பண்ண விடாது, ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அது நாளைக்கு அது ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணும். பொறுமையா பேசி நீங்க சொல்லி புரிய வைங்க. ஓகே ஓகே பிரசாத், டேக் கேர். அப்புறம் லைன் குடுக்க சொல்லுங்க, கேப்பேன். சொல்றேன்ப்பா, கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். ரைட், நீங்களே பார்க்குறீங்க, லைஃப் வந்து லவ் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. பட் உண்மை என்னன்னாங்க, இட்ஸ் ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து ரொம்ப இமோஷ்னல் பிளாக்மெயில் தான் ஆயிடுச்சு, லவ்வும் சரி இல்லை சில டைம் வந்து கல்யாணமும் சரி. பட் ஆக்சுவலி வந்து டப்புன்னு எடுத்தோடனே வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து கால்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர்? என்ன
மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கேன். வண்டர்ஃபுல். ஓகே ஓகே. அதில் டவுட் என்னென்னா, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருந்தேன், அது ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி. ஓகே. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருமே இன்ட்ராக்ஷன் இருந்தது. தன்னால் மட்டும் தான் பேசுவோம், யாரும் பேசலை. சரிங்களா. இப்போ ஒரு 6 மந்த்ஸ் லேட்டர் பார்க்குறேன், பட் அந்த பொண்ணு வந்து பார்த்து நான் பார்க்காத மாதிரி போகுது. நான் வந்து வேற எதுவும் டவுட் கேட்கல. ஸோ அது ப்ரொப்போஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி டவுட் எனக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். ஓ ஓகே. யூ ஆர் சப்போஸ்ட் டு பீ இன் தி மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அண்ட் யூ நெவர் ஹட் எ லவ் இஸ் இட்? நோ நோ நோ. ஓகே, சீம்ஸ் டு பீ சர்ப்ரைசிங். ஓகே. எஸ் மேம். ஸோ அதுக்கு எப்படி, ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய டைம் வந்து ஹாஸ்பிட்டல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அரௌண்ட் பை வாக் வந்து 5 மினிட்ஸ் தான். ஓகே. ரொம்ப க்ரௌடட் ஏரியா. ஸோ அதை எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும் தெரியல. ஸோ கேன் யூ கைட் மீ? ஓகே. லைக் ஆர் யூ ஷூர் தட் யூ நோ ஷீ வில் ஹேவ் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் யூ? எஸ். Then straight-ஆ அவங்க நம்பர் ஃபோன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிருங்க. எதுக்கு நேர்ல? I don't know her name as well as number also. Superb. அப்ப நேர்லயே பார்த்தா அப்படியே நீங்க just talk to her, just speak to her for some time. That's the only thing you can do, right? Yeah. Yeah. So மே இது ஒண்ணும் இல்ல. நீங்க என்னங்க மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, எத்தனை காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா உங்களுக்கு? அதெல்லாம் விட பெரிய காம்ப்ளிகேட்டடா தெரியுது. அப்புறமா வந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு அப்படினு சொல்ல கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒண்ணும் இல்லங்க, ஸ்ட்ரைட்டா போய் just want to tell her you want to speak to her. எங்க ஸ்கூல்லயே வந்து ப்ரோபோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப வந்து நீங்க இவ்ளோ நாள் கழிச்சு கேக்குறீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஐ திங்க் இதுக்கு முன்ன கால பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் I had an confident then so that's why I'm calling. Okay. Okay okay okay. So definitely I think just speak to her, just tell her you want to speak to her for just 5 minutes. First பேசுங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஓகே. பயந்து போயிடுறாங்களா, இல்ல வந்து ஷாக் ஆவறாங்களா, இல்ல ஜாலியா பேசுறாங்களா, இல்ல கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் தான் ப்ரோபோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது நீங்க அப்ப டிசைட் பண்ணுங்க. உடனே ப்ரோபோஸ் பண்ணிராதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். யா யா யா. சோ எனிவே ஆக்சுவலி ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஈஷ்வர். ஷூர். தேங்க் யூ. தேங்க் யூ. யா யா. பை பை. ரைட். ப்ரோபோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ டென்ஷனான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தெளிவாக அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணக்கப்புறம் ஏங்க ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு கேட்காத அளவுக்கு வந்து இருந்தால் சரி. பட் எனிவே ஆக்சுவலி ஒரு ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் இருந்தது உங்களோட. அண்ட் எஸ் பிளாக்மெயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து இப்போது அதிகமாக வந்து ஐ திங்க் ஸோ சம்டைம்ஸ் பெண்கள் எடுத்துக்கிற ஒரு பெரிய வெப்பன் வந்து பிளாக்மெயில் தான். இமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, இப்போல்லாம் பொண்ணுங்க வந்து விட்டுட்டு போயிட்டேன்னா இல்லை வந்துட்டு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக்மெயில் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. பட் எப்படினாலும் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஒரு லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதை நான் சொல்லிகிட்ருக்கேங்க, இது விளையாட்டான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம கொண்டு போய் மாட்டி விடக்கூடிய ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாம் இட்ஸ் கொண்டு பி ரியல் ஃபன், இட்ஸ் கொண்டு பி ரியல் ஜாலி, பட் போக போக அது அப்படி இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கேன். எனவே நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ. வணக்கங்க, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், நான் என் பேர் வந்து மேகநாதன். மேகநாதன். ஓகே சார், வணக்கம், சொல்லுங்க சார். பேக்கரி மாஸ்டர் வேலை பார்க்குறேன் திருப்பூரில். ஓகே ஓகே. அதாவது நான் கல்யாணம் முடிஞ்சது மேடம் எனக்கு. ஓகே. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு இருக்குது. ம். நல்லபடியா அவங்க வரும்போது பிஏ இங்கிலீஷ் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தாங்க. ம். நான் வந்து திருப்பியும் எம்ஏ படிக்கிறனாங்க, எம்ஏ படிக்க வச்சேன். ம். இந்த கவர்மெண்ட்ல வேலை தேடும் போது இங்க கிடைச்சது, ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. ம். கர்நாடக கவர்மெண்ட்ல அங்க மாமனார் ட்ரை பண்ணாரு, அங்க கிடைச்சிச்சு. சரிங்க. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு உடனே அவங்க வீட்டுல போயிட்டு 1.5 வருஷம் ஆச்சு மேடம், இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. உங்க பொண்ணா? என் ஒய்ஃப். ஒய்ஃப். அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு டீசென்டான ஒரு பதிலே இல்ல. அதாவது வந்து நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு
சொல்லி இருக்கணும் எதுவுமே இல்ல, நல்லபடியா போயிட்டு வரோம் நாங்க. அம்மாவுக்கு கண் ஆபரேஷன், சரி போயிட்டு பாத்துட்டு வாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்னா இது போல 3 months ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அனுப்பிச்சு விட்ட பிறகு ரெண்டாவது எந்த ரிலேஷன் இல்ல, அவங்க போனும் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. ரைட், அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? பத்ராவதியில இருக்காங்க, மாமனார் வீட்லயே தான் இருக்காங்க. அவரு அனுப்ப முடியாதுன்றாரு. நான் உங்க அப்பா அம்மா நீ பாத்துக்கிற போல நான் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும். அதான் சரி, இது எப்படி இல்ல வேற கல்யாணம் பண்ணலாமா என்னன்னு. இப்போ அவங்க செப்பரேட் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் தான் மேடம் ஆகுது. அவங்க தனியா போயிட்டு நிலம் வீடெல்லாம் கொஞ்சம் இருக்கு, அதனால நம்ம அங்க போக முடியாது. அதே போல நான் வந்து வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருக்கிறத சம்பாதி இருக்கு, நான் சம்பாதிக்கிறத வச்சுன்னு குடும்பம் நடத்தலாம். ஆனா ஒரு இன்ன ஒரு வீம்பால போயிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. மாமனார்களையும் ஒரு தெளிவான பதில் சொல்ல சொந்த பந்தமெல்லாம் விட்டு பேசியும் பார்த்தாச்சு. அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குங்க. அண்ட் சொன்ன மாதிரி இப்ப வந்து பெண்களும் வந்து தன்னோட அப்பா அம்மா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சட்டமே வந்திருக்கு, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பார்த்துக்கல அப்படின்னா ஒரு பெண் வந்து இல்லை அவங்க வீட்டிலேருந்து அவங்கள தனியாக பிரித்து கொண்டு வரப்போ, ஸோ அவங்களுக்கு லீகலாக வந்து டைவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பட் இது மட்டுமே கிரவுண்ட்ஸாக வச்சுக்கிட்டு நிஜமாக லவ் பண்ணுற யாராவது பிரிஞ்சு போக முடியுமா? ஸோ அது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. உண்மையாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னோட லைஃப்பில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்கன்றதுக்காக ரெண்டு பேரும் பிரிய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல நம்மளால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. பட் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஒரு நமக்கு எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணவே முடியாத அளவுக்கு தான் ஒரு லைஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன்னா யோசிக்கிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரெஷஸான ஒரு விஷயம், அண்ட் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம கட்டி காக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அது வேண்டாம், எனக்கு வந்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போதும், இல்லை வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இதுவே போதும்னு யோசிக்கிறப்ப தான் தப்பாக மாறுது. எனிவே நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர் கோபால் மேடம். கோபால் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னன்னே சொல்லவும் மாட்டேன். ஓகே, ஒரு ஆணா பெண்ணா இது? பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கோபம், அடிக்கடி நான் கொஞ்சம் சண்டை போடுவேன். அதுல மனசா உடனே நானே பேசிருக்கேன். அப்போ கொஞ்சம் பண்டிகை டைம்ல நம்ம எடுத்து பண்டிகை டைம்ல எங்க கூட போக மாட்டேன். அதனால என்னமோ என்னன்னு தெரியல மேடம், பேசவும் மாட்டேன், ஒண்ணும் மாட்டேன். உங்களோட கோவம் தான் உங்களுக்கு எதிரியா மாறி இருக்கு. அது தெரியுது மேடம், நான் இப்ப திருப்பி பேசினாலும் பேச மாட்டேன் மேடம். ஓகே ஓகே, இப்ப நீங்க திருப்பி கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணி வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன், எதையும் பண்ண ரீப்ளை காணோம், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். என்னன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப அவங்களே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க உங்க மேல அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க.
மனசு நினைச்சு நினைச்சு முன்னெல்லாம் வந்து அழுகு மாதிரி இப்போ அவனை பார்த்தது தலைவலிக்குங்க. அவன் பார்த்தது அப்ப அவருத்தங்கிட்ட பழகலாம் இல்ல, பார்க்கும்போது நம்மளுக்கு தலைவலி எடுத்துக்கிது. சில நேரம் வந்து மேபி உங்களை வெறுப்பத்தை கூட அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசலாம் பழகலாம், பட் அதனால வந்துட்டு உங்களை அவங்க மிஸ் பண்ணல அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது இல்ல. அத வேணும்னே வெறுப்பேத்துறது தான் அது. ஒண்ணும் புரியலைங்க மேடம், மனசே ஒண்ணும் இல்லைங்க மேடம். நானும் நிறைய டைம் லைன் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் கடந்து போயிருக்கு, நீங்க ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லதுதான், பட் உங்களோட கோபம் வந்து அதிகமா இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் போகட்டும், நீங்க உங்களோட வேலையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். அவங்க எல்லாம் வெறுப்பேற்றுறாங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமலே இருங்க, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இல்லைங்க மேடம், எவ்வளோ விஷயம் நானும் தாழ்ந்து போனேன், எனக்கோசம் அவனும் என்னென்னமோ பண்ணாங்க மேடம், அவனுக்கு நானும் உயிருக்கு உயிர் தான் இருந்தாங்க மேடம். இப்படி பண்ணாங்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு இல்லைங்க மேடம். ஃபீலிங்காக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் தாங்க, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் எல்லாமே வந்து நம்ம யாரையுமே நம்பி இங்கே பிறக்கலாம் அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான், எனக்கு புரியுது, அந்த பாசம் அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் எதுவாக இருந்தாலும் வந்து இனிமே எனக்குமே வந்து தனிமையாக நின்று ஜெயிக்கிறவங்க தான் வந்து சூப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இது கடந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அபவுட் லவ் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பெண்களுக்குமே சரி ஆண்களுக்கும் சரி, இல்லை எல்லாருக்குமே பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்குங்க, அது பழகுங்க. அண்ட் என்றைக்குமே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள, நம்ம கூட வந்து என்றைக்குமே வந்து ஒரு நம்மளை தெரியாமல் ஹர்ட் பண்ணவங்கள, தெரிஞ்சு ஹர்ட் பண்ணவங்க, இவங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், உங்கள் ஹார்ட் லைட் ஆகும். எவ்வளோ வேணாலும் அழுது தீர்த்துடலாங்க, பட் அடுத்த நிமிஷம் வந்து ஒருத்தங்களை நம்ம மன்னிச்சு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம போயிட்டே இருக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ மேம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் வந்து ரஞ்சனி. பேர் என்னம்மா? ரஞ்சனி. ரஞ்சனி, சொல்லுங்கம்மா, என்ன எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே வந்து அது தெரிஞ்சு நாங்க போய் பிரச்சனை பண்ணி அவங்க அவங்க வெளியூர்ல வேலை பார்த்துருந்தாங்க, கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இப்பயும் வந்து எனக்கு அவங்க கூட சேர்ந்து பேசுறதுக்கோ இதுக்கோ ஒரு மேல ஏதோ ஒரு சந்தேகமாவே எனக்கு தோணுது, இன்னும் பேசிட்டு இருக்காங்களோ என்னமோ. சரி, அதனால அவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, அவங்க பேசணும் தோண மாட்டேங்குது. இதனால வந்து அடிக்கடி ரொம்ப சண்டையாவே வந்து இருக்குது. இப்ப எனக்கு ஏன்னா சூசை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது, இந்த மாதிரி நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு என்னன்னு தெரியல, சண்டைப்பட்டுட்டே இருக்காங்க. அது என்னாலன்னு ஒண்ணு புரியல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என் குழந்தைக்கு இப்ப என்னம்மா வயசு ஆகுது? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. இப்ப செகண்ட் பேபி வந்து 5 மந்த்ஸ் ஆகுது. 4 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆமா. ஓகே ஓகே. உங்க வீட்டுக்கார் உங்ககிட்ட எப்படி இருக்காரு, எப்படி பிஹேவ் பண்றாரு? எனக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம ஏன் வந்து ஒரு அடிமைத்தான வாங்கணும் கூட தோணும், ஒரு இதெல்லாம் கேட்டுதான் இருக்கும். இல்லை, அதாவது சூசைடுங்கிறது மறந்துருங்க, அது வந்து உங்களுக்கும் அது வந்து உங்களுக்கு அது ஈஸியாக வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து பொறுப்பாக வந்து இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா, நாளைக்கு அந்த குழந்தைங்க எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறது மட்டும் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க.
நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடி வேறு ஏதாவது வேலைக்கு போய் கூட வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம். ஆனால் நமக்கு வந்து சூயிசைடு வந்து ஈஸியான ஒரு ஒரு சொல்யூஷன் கிடையாது ஃபஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் அதை மறந்துடுங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்க கூடாது. மேபி இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்றது யோசிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வருவீங்க, அது வேறு விஷயம். பட் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் யோசிக்க கூடாதுமா? ஓகேம்மா. இப்போ என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? 26 years. அவங்க பேசினாலும் என்னோட இஷ்டத்துல நான் இருப்பேன்னு என்னை நம்பி வந்துருக்கேன். ரைட்டு, நீங்கள் வந்து ரைட்மா நம்பி வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிற, நீங்களும் வந்து ஓகே 26 வயசு சின்ன வயசு, நமக்கும் வந்து கோபம் இருக்கும், நம்மளை விட்டுட்டு எப்படி இன்னொரு பொம்பளையை பார்த்தாங்க, அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு பெரிய வலி நமக்குள்ளே இருக்குது. கால் கட் ஆகிடுச்சு. பட் எனிவைஸ் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு இந்த பெண்கள் வந்து இமீடியட்டாக, அதாவது இமீடியட்டாக குழந்தையும் பெற்றுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ட் எப்பவுமே ஃபினான்ஷியலாக வந்து தயவு செஞ்சு எல்லா பெண்களும் வந்து இதுக்கப்புறம் நம்ம செய்கிற, அதாவது இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்துட்டு வந்தேன், எல்லா துறைகளும் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. கல்யாணத்தப்பையும் ஒரு தயவு செஞ்சு ஒரு கண்டிஷன் போட்டு நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி கிடையாது, நான் எல்லா ஆண்களையும் வந்து குறை சொல்கிறதோ வந்து கஷ்டப்படுறதோ வந்துட்டு கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து தன் பொண்டாட்டி வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குற நிறைய பேரும் இருக்காங்க. பட் நிறைய பேர் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுவும் ஆஃப் ரீசன்ட் வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவியை விட்டுட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு விஷயத்த காரணத்தை காட்டி, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றப்போ ஓகே, பட் ஸ்டில் அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஓகேன்னு கூட சொல்கிறது கிடையாது, பட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஆம்பளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம வளர்க்க வேண்டி இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, சரிங்க, வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் ராதாகிருஷ்ணன். ஓகே, சொல்லுங்கள் சார், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? என்ன சார், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? புரியல, 8 வருஷம் ஆச்சு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறீங்களா, எனக்கு உங்க தமிழ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறப்போ அது கேட்ச் பண்ண முடியல. 8 வருஷம் ஆகுது, இந்த 8 வருஷத்துல வந்து என்ன பிரச்சனையா இருந்திருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள? நல்லாதான் நல்லா பேசுறாங்க, பணத்தை தான் எதிர்பார்க்கறாங்க, குழந்தை வந்து குழந்தைங்க நல்லா இருக்கலாம் மட்டும் என்ன நம்ம பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறேன். என்னன்னா சார், எப்பவுமே வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து கரெக்டா ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பம் நடந்தாதான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கு. பிரச்சனை இருக்கிற குடும்பம் தான் கரெக்டா ஒரு, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நான் சொல்ல, ரொம்ப கஷ்டமா ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த மாதிரி சொல்லல, சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த இந்த பண வரவு, இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா கண்டிப்பா இருக்குதான் சார் செய்யுது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு கோபம் வரும், இல்லை கோபம் வர நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு, உங்களுக்கு எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உட்காந்து பேசுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிஞ்சு தான் போகிறேன், நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க நம்ம படிஞ்சு தான் போகிறேன், அவங்க வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக மனசுக்குள்ள அவங்க நினைப்பாங்க சார், அவங்க நினைக்கிற மாதிரி வந்து நீங்கள் நடந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட பேசுங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து பேசுங்க, அவங்களும் பேசுவாங்க. சண்டை வரும் வராதுன்றது கிடையாது, அதுக்கப்புறமா வந்து சமாதானமாக போகிறதுக்கு என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறது, லைஃப் இப்படி தானே சார் இருக்கும்,
எல்லாருக்குமே வந்து வந்து 24 மணி நேரம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டா சந்தோஷமே போர் அடிச்சிருமே. நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு அது வந்த வழி இருக்கு, நம்ம உழைக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து நம்மள வந்து சரியா பாத்துக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. நம்மளுடைய காசை தான் எதிர்பார்க்கறாங்க, நம்மளுடைய வந்து உள்ள என்ன எப்படி கஷ்டப்பட்டு இந்த காசு எடுத்து நீங்க அனுப்புறாப்ல அப்படின்னு வச்சுக்கிறது இல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நம்ம தனிமையில உட்காந்து கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க வந்து காசு தான் எதிர்பார்க்கறாங்க. இங்க இருந்து போனோம் ஒரு அன்பா சாப்பிடுங்க கொள்ளுங்க என்ன ஏதுன்னு கேட்கறது, காசு அனுப்பிச்சுட்டே காசு 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 பாருங்க என்ன பண்றது. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க தான் வந்துட்டு பேசணும், என்னம்மா இந்த மாதிரி பண்றீங்க, என்னை பத்தி எந்த கவலையும் இல்லையா? அப்ப அவங்க ஏதாவது இறங்கி வந்து பேசுவாங்க, இல்ல வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படிங்கறது ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருந்து காட்டுங்க, அப்பதான் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கிறது புரியும். அந்த மாதிரி வந்து நீங்களும் யோசிக்காதீங்க சார், யோசிக்காம அவங்க கிட்டயும் நீங்களும் கொஞ்சம் அன்பா பேசி பாருங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் புரிய வைங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீங்க காசு சேர்த்து வைக்கிறீங்களா உங்களுக்குன்னு காசு சேர்த்து வைக்கிறீங்களா? என்னதான் அதாவது எல்லாமே இருக்கு சார், யாருக்குமே வந்து இல்லன்னு இல்ல, ஆனா நமக்குன்னு நமக்கு கொஞ்சமாவது பணம் இருந்தாதான் நாளைக்கு நம்ம குடும்பமே நம்மள மதிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் இன்னைக்குல இருந்து இல்ல அடுத்து எப்போ வருதோ அப்பல இருந்து உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. கிடையாது, உங்களோட உழைப்பு உங்களோட காசு நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நன்றி சார், தேங்க்யூ சோ மச். ரைட், என்னங்க இந்த மாதிரி வந்து நிஜமா ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம என்னங்க சொல்றது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மனுஷ உறவுகள் அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரியே ஆயிட்டு வரப்போ நம்ம ஒண்ணுமே அங்க சொல்றதுக்கே கிடையாது. ஏதாவது உறவுகள் அப்படிங்கிறது உறவுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாடியும் ஒரு ஏடிஎம் மெஷினை ரெடி பண்ணி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடக்க போற காலமும் கூடிய சீக்கிரத்துல வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கும் எங்கேயுமே கிடையாது. பட் ஸ்டில் இன்னும் உறவுகள் இருக்கா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் அதை மீறி இதுவும் வந்து நமக்கு ஒரு பெரிய பேர்டனாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோமே யாருக்காக உழைக்கிறோம், நில்லுடா நம்ம திரும்பி வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆக்சுவலி அதுதாங்க வாழ்க்கை, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்வோம், அடுத்தவங்களுக்காக செய்கிறோம், குடும்பத்துக்காக செய்கிறோம், நம்ம அப்பா அம்மா எல்லாமே. பட் ஸ்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு, அதே மாதிரி நமக்காக சில விஷயங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிறதும் நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ எந்த விதமான தப்பும் நான் சொல்லலை அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த கருத்தோடு இன்னைக்கு நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரம்யா.